நான் இந்த பிக் பாஸ்ல நம்புறது ஒன்னு சேது அண்ணா, இன்னொன்னு வந்து பிக் பாஸ். இந்த வார்த்தை வந்து நான் சொல்லல, முத்துக்குமரன் அவர்கள் பிக் பாஸை தமிழோட மக்கள் நாயகன் வெற்றி நாயகன் முத்துக்குமரன் அவர்கள் நேத்து லைவ்ல விஷால் அவர்களோட பேசக்குள்ள அந்த கான்வர்சேஷன்ல வந்து அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. முத்துக்குமரன் அவர்களுடைய தெளிவு ஒவ்வொரு விடயத்தையும் அவர் வந்து சொன்னாரு. அதாவது விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் என்னத்த சொல்றாங்க, ஏன் இதை வந்து பண்றாங்க, அதன் மூலம் நான் எடுத்துக்கிட்ட பாடம் என்னன்னு ஒவ்வொரு ஒரு ஸ்டெப்பா முத்துக்குமரன் அவர்கள் சொன்னாரு. அப்பதான் விளங்கிச்சுது அவருடைய அந்த புரிந்துணர்வு, அவருடைய அந்த தெளிவு எவ்வளவு தூரம். இப்ப இந்த பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வன் என்றவர் ஒரு ஆசான், உள்ளுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள் என்றவர்கள் மாணவர்கள். இப்ப ஒரு பாடசாலையில ஒரு ஆசான் சொல்வதை கவனிப்பாக நுண்ணிப்பாக கேட்கின்ற மாணவன் அந்த இடத்துல முதலிடத்தை வந்து பெறுவாரு. அப்ப நான் பார்த்தது ஒரு பாடசாலை, பிக் பாஸ் பாடசாலையாகவும் விஜய் சேதுபதி அண்ணா அவர்களை ஒரு ஆசிரியராகவும் இந்த போட்டியாளர்களும் மாணவனாகவும் பார்த்தேன். அந்த மாணவர்கள்ல முதலிடம் பெறுகின்ற முதன்மையான மாணவனாக முத்துக்குமரன் அவர்களை பார்த்தேன். அவருடைய வார்த்தைகள், விஜய் சேதுபதி அண்ணாவை பத்தியும் பிக் பாஸ் பத்தியும் அவர் சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அந்த வார்த்தைகளை வைத்துத்தான் இறைவிரவா சௌந்தர்யாவோட பிஆர்ஸ், ஜாக்லினோட பிஆர்ஸ், பல செலிபிரிட்டிகள் வந்து கதறினாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிய வந்துட்டு மக்கள் செல்வன் எதை நோக்கி இந்த ஷோவை கொண்டு போறாருன்னு. எத்தனை பேர் விஷால் அவர்கள் முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த கான்வர்சேஷனை பார்த்தீங்க, முத்துக்குமரன் அவர்களுடைய அந்த தெளிவை பார்த்து வியந்தீங்க அப்படி என்பதை கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த வீடியோவை பத்தி நான் ஒரு இன்னொரு வீடியோ நான் போடுறேன், அற்புதமான வீடியோ. நான் திரும்பவும் சொல்றேன், பிக் பாஸ் தமிழ்ல நான் பார்த்த மிகவும் அற்புதமான ஒரு போட்டியாளர் முத்துக்குமரன். நான் வந்து ஒரு மொமெண்ட்டுக்காக வெயிட் பண்றேன் மக்களை, வெறுத்தனமா பெரியது ஒரு ஆசை, 2025 முதல் ஆசை முத்துக்குமரன் கையில அந்த டைட்டில மக்கள் செல்வன் கொடுக்கிறது, முத்துக்குமரனை பெற்றெடுத்த அந்த தாய் வந்து அதை பார்க்கின்றது, வெறித்தனமான இந்த உலக மக்கள் வந்து அதை பார்த்து கைதட்டுவது. இந்த மூமெண்ட்டுக்கு நான் வந்து வெயிட்டிங். சரி, இந்த கிழமையோட ஆரம்பத்தோட இந்த நல்ல செய்தியோட இன்னைக்கு வீடியோக்கு வருவோம். முத்துக்குமரன் அவர்களுடைய பாகுபாலி மூமெண்ட் இன்னைக்கும் தரமா இருக்கு அப்படின்றது நேரில் பார்த்தவர்கள் சொன்னார்கள். அது என்ன கதை அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது முத்துக்குமரன் அவர்கள் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும் கொடுத்த செருப்படி, தரமான செருப்படி, அது என்ன அப்படின்னு வந்து பார்க்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, ஏன் சௌந்தர்யா அப்புறம் ஜாக்லினோட பிஆர் நேற்று இரவிரவா பேய் கூட தூங்கியிருக்கும், இதுங்க வந்து கதறி கொண்டு இருந்துச்சு சோசியல் மீடியால இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், விதவிதமா கதறானுங்க, அது என்ன ஏன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபுல்லா பாருங்க, லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்களுடைய பாகுபலி மூமெண்ட். நேத்து வந்து பாத்தீங்க, நேத்து வந்து பல மக்களுக்கு உண்மை புரிஞ்சுது, முத்துக்குமரன் அவர்களுக்கு மட்டும்தான் உண்மையான மக்களோட கைதட்டல் வந்ததுன்னு. அந்த ஒரிஜினலுக்கும் ஃபேக்குக்கும் சௌந்தர்யா இந்த ஜாக்லின் சோ இவங்களுக்கு வந்து அந்த ஃபேக்கான கைதட்டலுக்கும் டிஃபரன் வந்து தெரிஞ்சுது. முத்துக்குமரனோடது ஒரிஜினல், இந்த சௌந்தர்யா அப்புறம் இந்த ஜாக்லினோடது ஒட்டி வச்சு இன்னொருத்தனுக்கு வந்த கைதட்டல இவங்களுக்கு எடுத்து போட்டு. இன்னொரு கதை என்னன்னா, இவங்களுக்கே இப்ப பாக்குற எங்களுக்கு மட்டும் இல்ல, உள்ளுக்குள்ள இருக்க சௌந்தர்யாவே நினைச்சுக்கொண்டிருப்பாங்க உண்மையான கைதட்டல் தான் வருது, நம்ம செட் பண்ணிட்டு வந்த கூட்டம் தான் வந்து கைதட்டுதுன்னு. ஆனா அந்த கூட்டத்தோட சத்தம் காணே இல்லன்னு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கான். சரிங்களா, டிவில நம்ம பாக்கல, இந்த சௌந்தர்யாக்கெல்லாம் ஏன்டா கைதட்டுறது அப்படின்னு தோணுமில்ல, அதே மாதிரிதான் அங்க உள்ளுக்குள்ள டிவிக்குள்ளயும் அந்த ஒட்டுதல் வேலை நடந்தது. சரிங்களா, இது வந்து பார்த்தவர்கள் தெளிவா சொன்னார்கள். சரி, அப்படி இருக்கக்குள்ள இன்றும் வந்து பாகுபலி தருணங்கள், முத்துக்குமரன் அவர்கள் அந்த லெட்டர் மேட்டரை வச்சு செய்யக்குள்ளையும் சரி, முத்துக்குமரன் அவர்கள் சேவாகக்குள்ளையும் சரி, அரங்க மதுர சத்தத்தோட பல விடயங்கள் நடந்திருப்பதாக தகவல். அந்த தருணங்களை பார்ப்பதற்கு நான் வந்து காத்திருக்கேன். அடுத்தது முத்துக்குமரன் அவர்களுடைய தெளிவு. நான் பல தடவை முத்துக்குமரன் அவர்களை இந்த பிக் பாஸுக்கு வரியங்கள் இருப்பார்கள்ல, அதாவது ஒரு ஃபேன்ஸ், இப்ப நான் வந்து ஒரு தனிப்பட்ட ரசிகருக்கு ரசிகர் ஒவ்வொரு சீசனுமே, ஆனா இந்த பிக் பாஸ் ரசிக்கிறதுக்குன்னு ஒரு வருத்தனமான ரசிகர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய பார்வையில முத்துக்குமரனை எப்படி பாக்குறாங்கன்னா, ஒரு தரப்பு வந்து ஆரி அர்ஜுனன் அவரா வந்து பாக்குது, இன்னொரு தரப்பு வந்து முகமத் அசீம் அவரா வந்து பாக்குது, இன்னொரு தரப்பு வந்து பிரதீப் ஆண்டனியா வந்து பாக்குது. இவங்க எல்லாம் சேர்த்து தவித்து இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்கு. அந்த கூட்டம் முத்துக்குமரனை எப்படி சொல்லுதுன்னா, முத்துக்குமரன் ஆரி அர்ஜுனன் பிளஸ் முகமத் அசீம் பிளஸ் பிரதீப் ஆண்டனி அப்படின்னு, இதுதான் முத்துக்குமரன், அனைத்தும் சேர்ந்த கலவை,
அனைத்து பேரோட அறிவையும் ஆற்றலையும் ஒரு மனிதனில் பார்க்கின்றோம். முத்துக்குமரனில் தனி ஒருவனாக முத்துக்குமரன் ஜொலிக்கிறார் அப்படின்னு நேற்று பல மக்களோட கருத்துக்களை நான் நேரலையும் சரி சோசியல் மீடியாவையும் சரி பார்க்க முடிந்தது. அதை பார்க்கிற எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்ன, ஒரு மனிதனோட வெற்றிக்காக, ஒரு நல்லவரோட வெற்றிக்காக பல பேரை போல ஏழை வர்க்கத்திலிருந்து, மிடில் கிளாஸ் வர்க்கத்திலிருந்து எங்களுக்கு ஒரு மேடை கிடைக்காதா, எங்களுடைய வாழ்க்கையை மிளிர வைக்க, எங்களுடைய திறமையை உலகுக்கு காமிக்க, எங்களை போன்ற இருப்பவர்களை கைதூக்கி ஏற்றி விட அப்படின்னு முத்துவை போல இருக்கின்ற பல மக்கள் மதம், இனம், பேரம் அதெல்லாம் தாண்டி ஒன்றா இணைந்து முத்துவின் ஆர்மியாக இருப்பதை பார்க்கக்குள்ள இதுதான் முத்துக்குமரனோட நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைத்த வெற்றியா நான் பார்த்தேன். வியந்த சந்தோஷப்பட்டேன். இதுவே மாம்பெரும் வெற்றி மிஸ்டர் முத்துக்குமரன் அவர்களுக்கு. சிறப்பா இருந்துச்சு மக்களே. இன்றும் தரமான சம்பவங்கள் இன்னைக்கு எபிசோட்ல இருக்கு அப்படி என்பது நீங்க வந்து பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்த விடயம் வந்து முத்துக்குமரன் அந்த லெட்டர் விடயத்துல சொல்வார்ல, கண்டிப்பா பெண்கள் அணியில தான் வந்திருக்கும். அந்த லெட்டர் என்ன அப்படின்னா, ஒரு லெட்டர் வந்து இந்த ஜாக்லினோட கேடு கெட்டு கேவலமான லெட்டர். ஆனா அந்த லெட்டர் மூலம் தான் ஜாக்லினோட உண்மையான முகம் வந்துச்சு. இப்படி அசிங்கமா இருக்குமா அப்படின்னு, உண்மைதானே? அப்ப அது ஜாக்லின் அணியினது, இவருடைய மிடில் கிளாஸ் பத்தி பேசினது, ஒருத்தனுடைய வாழ்க்கையை பத்தி கேவலமா அந்த அம்மா பேசியிருக்கு. அதுக்கு முதல் ஆனந்திக்கு அந்த அதே அம்மா, ஆனந்திக்கும் சௌந்தர்யாக்கும் அதே அம்மா தான் சொல்லிச்சு ஒருத்தருடைய வாழ்க்கையை பத்தி பேசக்கூடாது. ஆனா இது எப்படி கேடுபட்டதுன்றத காமிச்சதே அந்த லெட்டர் தான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, சௌந்தர்யா அந்த அம்மா சேலஞ்ச் பண்ணுது, நான் வந்து யுக்தி பண்ணி நான் உன்னை வெளியில அனுப்புவேன். அப்ப அவர் கரெக்டா சொல்றாரு, இந்த கடிதங்கள் வந்து பெண்கள் சைட்ல தான் வந்திருக்கணும்னு. பெண்கள் சைட்ல தான் வந்துச்சு. என்ன அந்த சத்யாட லெட்டர் அவர் சொல்லிட்டாரு, சத்யா நான் தான் எழுதினு, சரிங்களா? அப்ப முத்துவோட தெளிவை பாத்தீங்களா, அதனால்தான் முத்துக்குமரன் அந்த வெற்றி நாயகனா ஜொலிக்கிறாரு. இந்த தெளிவு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க யாருக்குமே இல்லை, சரிங்களா? இதற்கு முதல் நான் சீசன் போல ஆறிக்கிட்ட பார்த்தேன். சோ ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, நேத்து ஃபுல்லா சௌந்தர்யா ஜாக்லினோட அந்த பிஆர் கூட்டம் கதறி கொண்டிருந்துச்சு, சரியா? அந்த கூட்டம் கதற காரணம் என்னன்னா, அவங்க விஷால் முத்துவோட கான்வர்சேஷன் பாத்துட்டாங்க. அதே நேரத்தில் மக்கள் செல்வன் எதை நோக்கி கொண்டு போறாருன்னா, அவர் நியாயமா தான் கொண்டு போறாரு. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது என்ன, டைரக்டா வந்து அவர் வந்து இதை வச்சு செய்யணும் அப்படின்னு. இன்னொரு விடயம் தெரியுமா, இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்களோ இல்ல பிக் பாஸோ அந்த இந்த ஷோவோட சிஇஓ இல்ல, பாக்குற மக்கள். அப்ப ஒரு தப்ப அவர் வந்து சுட்டி காட்டாம இருக்கைக்குள்ள, அதை கண்டிக்காம இருக்கைக்குள்ள என்ன நடக்கும், அந்த தப்ப நம்ம பண்றது தப்பு அப்படின்னு அந்த கண்டி புரிஞ்சுக்க அறிவில்லாதவன் அந்த தப்ப இன்னும் பண்ணி கொண்டிருப்பான். அப்ப அதை பண்ண 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 மக்கள் மத்தியில் அந்த நபருக்கு வெறுப்பு தான் வரும். இந்த டைட்டில் மட்டும் இல்ல, வெளியில வந்தோடனே எந்த வாய்ப்புமே கிடைக்காம போகும். அதே நிலைமை தான் இந்த சௌந்தர்யாக்கும் இந்த ஜாக்லினுக்கும். ஜாக்லின் மிடில் கிளாஸ் பற்றி எழுதினது இந்த ஜென்மத்தில் எவனுமே மறக்க மாட்டோம், சரியா? அந்த மாட உண்மை முகத்தை மறக்க மாட்டோம். அதே மாதிரிதான் இந்த சௌந்தர்யா பண்ற பிஆர் வேலையோ கேவலத்தின் எச்சத்தனம், அதெல்லாம் யாருமே மறக்க முடியாது. அப்ப மக்கள் செல்வனோட ஸ்டைல் என்ன, நல்லா பண்ணுக்கண்ணா, நல்லா பண்ணுன்னு அந்த குற்றத்தை அப்படியே ஏத்துறாரு. பண்ணு பண்ணு பண்ணு. ஒரு கட்டசி டைமில் மக்கள் கொடுப்பாங்க அடி. அந்த அடி இவங்க பிக் பாஸ் டைட்டில் மட்டும் இல்ல, டொஃபை மட்டும் இல்ல, வெளியில வந்ததுக்கு அப்புறம் கூட வாய்ப்புகள் கிடைக்காது. இந்த பயம் அந்த கூட்டத்தையும் தெரியும். ஒண்ணு, ரெண்டாவது அந்த சௌந்தர்யா ஏதோ நாடகம் போட்டுச்சு, கோட்டை தாண்டிச்சு, அது தடையில உட்கார்ந்து இருந்துச்சு. வெளியில இருந்த ஒரு பிஆர் ஒரு நாள் வந்து அந்த அம்மாவை காந்தியோட கம்பேர் பண்ணிச்சு, காந்தி ஐயா அவர்களுடைய அறப்போராட்டத்தோட கம்பேர் பண்ணிச்சு. வெளியில அப்படி கூறான் தொண்டகிரிய, இங்க மக்கள் செல்வன் கண்டுக்கவே இல்லை, பாராட்டவும் இல்லை, வச்சு செய்யவும் இல்லை. அதான் அவங்களுக்கு காண்டு. என்னன்னா, இந்த ஆள் ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணுது இல்ல, இப்ப பண்ணதே வேஸ்டா போயிருமேனு. அதே மாதிரி அந்த ஜாக்லினுக்கு அவர் வச்சுதான் செஞ்சார், இதையும் நினைச்சு அவர் பாராட்டுறாரு, சரியா? அப்ப இதோட வன்மம், முத்துவோட வளர்ச்சி, முத்துக்குமரனோட அறிவு, மக்கள் செல்வனோட வேற விதமான செருப்படிகள். அப்ப இதெல்லாம் கணித்ததுகள் என்ன பண்ணிச்சுன்னா, ஒவ்வொரு இரவுமே ஒவ்வொரு வீக்கெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே மக்கள் செல்வனுக்கு எதிராக கதறிச்சு. நேத்து மக்கள் செல்வனுக்கு எதிராகவும் முத்துக்கு எதிராகவும் கதறு கதர்னு கதறிச்சு. நான் அதை பார்த்து ரதிச்சேன். ஓகே மக்களே, இது வந்து என்னுடைய முதலாவது வீடியோ. நிறைய வீடியோக்கள் வர இருக்கு. நம்ம வீட்டு வேலைகள் எல்லாம் முடிச்சு போட்டு ஒன்னு நான் வந்து போடுவோம், சரிங்களா? அந்த ஆண்டி ஒன்று வந்துச்சு இல்ல, அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று இருக்கு. நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. முத்துவின் வெற்றி ஒட்டுமொத்த மக்களோட வெற்றி. நன்றி.